ஹலோ வியூவர்ஸ், அதான் உங்கள் விவி விக்டரி சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ் மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒரே தேர்வை சேர்ந்த 12 பேருக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, இதேமாரி உயர் அதிகாரிகள் இந்த ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க பார், அதில் வந்து நிறைய பேர் உயர் அதிகாரிகள் வந்து சிக்கி உள்ளதாக தகவல் போட்டிருக்காங்க. அந்த பதவியில் வகிக்கிறவங்களுக்கு சமன் அனுப்பிச்ச மாரியும் போட்டிருக்காங்க விவர்ஸ். ஓகேவா, என்றைக்காக இருந்தாலும் தப்பு செஞ்சவன் நிச்சயமாக ஒரு நாள் மாட்டி தான் ஆகணும். ஓகே, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காம அடுத்தவங்களுடைய வாழ்நாளை புரிஞ்சிக்காம காசை கொடுத்து வேலைக்கு போவது தவறு. ஏன், வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். ஓகேவா, வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு நூல் சொல்லியிருக்குது, பழமொழி 400 சொல்லியிருக்குது. ஓகே, லஞ்சம் வாங்குவது தவறுன்னு சொல்லியிருக்குது. நிறைய நூல்களில் அதிகமாக திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார் நிறைய நூல்களில். ஓகேவா, ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் எனக்கு வெளிவந்ததே பெரிய விஷயம். ஓகே, இனிமேல் இன்னும் நிறையா சுத்தம் படணும், பட்டதா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாமல் மன வருத்தத்திலே தோழ்ந்து போயிருக்கவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும். ஏன்னா நிறைய தேர்வுகள் எழுதி எழுதி இதேமாரி நடக்கிற முறைகேட்டினால அவங்களால வெற்றி பெற முடியாமல் சிலவங்க நிறைய பேர் விரக்தி அடைந்து டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கல்யாணமே ஆகாமல் ஏஜ் பாராயி கல்யாணமே ஆகாமல் டிஎன்பிஎஸ்சி நம்பியிருந்த உங்களுக்கு இந்த ஸ்கேமில் மாட்டதுனால அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட மன உளைச்சல்னால தான் இவங்களாம் மாட்டின்னு இருக்காங்க. ஓகே, இன்னும் மாட்டணும், யார் யார் எல்லாருமே மாட்டணும். இதில் தேர்வுகள் நேர்மையாக நடைபெறும்னு நினைக்கிறேன். அதனால் டிஎன்பிஎஸ்சி போர்டு மேலே நம்பிக்கை வைங்க. சிபிஐ விசாரணை நிச்சயமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செய்திருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு, அதுவும் வரவேற்கத்தக்கது தான். அது நீதிபதி ஐயா அவர் கையில் தான் இருக்குது இந்த சிபிஐ விசாரணை. ஏன்னா வந்து மாநிலத்திலே விசாரிக்கிறது சரியில்லை. ஓகேவா, வெளி மாநிலங்கள் விசாரித்தாலும் நல்லா இருக்கும் இந்த கேஸை. அதனால் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஓகே, ஒரே தேர்வை சேர்ந்த 12 பேர் வருஷக்கணக்காக படித்தவங்களோட வாழ்க்கையில் மண்ணு போடக்கூடாது. மண்ணு போட்டால் இப்படி தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கேமா இல்லையான்னு இன்னும் தெரியல. சமன் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சமனில் வெளிவருமா, என்ன விசாரணை நினச்சி அது வெளி வந்துருந்தா எங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு விடுங்க கமெண்ட் பாக்ஸில், ஏன்னா மற்றவங்களும் தெரியணும்ல. தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங். பை பை. வீடியோவை மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி குரூப் 4 தேர்வு வந்து டிஎன்பிஎஸ்சி போர்டு மாணவர்களுடைய நலனை கருதி இந்த 1 ரூபாய் வைக்கிற அளவுக்கு நடைபெறணும். இது வேண்டுகோள் கேட்குறேன். இதே நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஓகேவா, நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஆனால் தேர்வர்கள் வந்து மன உளைச்சல் தான் ஆகிறாங்க. ஏன்னா எனக்கே நிறைய இடத்துல தெரியுது, டியூஷன் படிக்கிற மத்தியிலையும் கிளாஸ் போகிற மத்தியிலையும் தெரியுது. ஓகே, இது வந்து
சென்டர்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு அறிவிப்பாக இருக்கிற போல் எனக்கு தெரியுது. ஓகேவா, எனக்கு கிளரிக்கலுக்கு இந்த எக்ஸாம் தேவையே இல்லை. நேர்மையாக எக்ஸாம், ஒரு எக்ஸாம் நடந்தாலும் நேர்மையாக நடக்கணும். ஓகேவா, இதுதான்.